ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டை எப்போவுமே நீட்டாக சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வீட்டில் மெய்டு ஹவுஸ் ஹெல்ப்பெல்லாம் இல்லாமல் எல்லா வேலைகளும் நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளில் தீபாவளி வரப்போகுது, நம்ம வீட்டை டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். இந்த வீடியோவில் வந்து சிரமமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் கிளீனிங் வேலையெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்கிற மாதிரி கொஞ்சம் கிளீனிங் டூல்ஸ் எல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அமேசானில் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. இந்த பொருளெல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஆஃபரில் நம்மளால வாங்க முடியும். அங்கே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆனால் வயசானவங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி சேரு டேபிள் மேலெல்லாம் ஏறி இப்படி கிளீன் பண்ண முடியாது. இந்த வீடியோவை நான் எங்கள் அம்மா வீட்டிலருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா அப்பா தனியாக தான் இருக்காங்க, ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லாமல் அவங்க வேலைகளை எல்லாமே அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க. கிளீனிங் வேலையெல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டான கிளீனிங் டூல்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் டஸ்டர். இது வந்து நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டஸ்டரில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் பிரிசல்ஸ் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ராடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரெகுலர் டஸ்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இடுக்குகளை கூட நம்மளால ஈஸியாக கிளீன் பண்ண முடியுது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால சின்ன ஹோல்ஸ்குள்ளே கூட நம்ம விட்டு கிளீன் பண்ண முடியுது. இதோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நாபை வந்து இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம வந்து ராடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் வச்சு நம்ம லாக் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒட்டடை அடிச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி எல் மாதிரி பெண்ட் பண்ணிட்டு நம்ம டியூப் லைட் மேலெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்க முடியுது. இதே டஸ்டரை யூஸ் பண்ணி ஸ்டூலு டேபிள் எல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம கீழே இருந்தே வந்து ஃபேன் எல்லாம் கிளீன் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டஸ்டர் இது. நம்ம கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம வந்து துவைச்சிக்கலாம். துவைச்சி மறுபடியும் நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இதை வாஷிங் மிஷினில் போட்டு கூட துவைக்கலாம், எதுவுமே ஆகாது. இது வந்து நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். அமேசானில் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மொபைல் ஃபோனுக்கெல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த ஸ்பின் மாப்போட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக அம்மா வீட்டுக்காக இந்த மில்டனோட ஸ்பின் மாப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு நிறைய நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருந்தது, அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து அந்த மாப் அட்டாச்மெண்ட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸ்பேரு. இதில் வந்து நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பக்கெட்டை இழுத்துட்டு போகிறதுக்காக கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க. பக்கெட்டை தூக்காமையே வந்து அழுக்கு தண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். பக்கெட்டை இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் இருக்குது இந்த பக்கெட்டில். இந்த ஸ்பின் பண்ணுற இடம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிட்டோம்னா நிறையா வருஷத்துக்கு இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய நாளைக்கு வரும். இது வந்து காலாவோட ஸ்பின் மாப்பு, ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கு, கீழே வீலெல்லாம் இல்லை. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா இது ப்ரிஃபர் பண்ணலாம். மில்டனில் வந்து இதை விட அதிகமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது.
வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளீன் பண்ற லிக்விட வந்து நம்ம இதுல ஃபில் பண்ணி இங்க வெச்சுக்கலாம். பக்கெட்ல பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த லிக்விட வந்து இதுல ஊத்திக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாப்ல வந்து நம்ம அழுக்கு தண்ணியிலே டிப் பண்ணி இப்படி கையில பிழிஞ்சிட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைய வைக்காம நம்ம நீட்டா துடைச்சுக்கலாம். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை கவனமாக யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பின் மாப்பை நிறைய வருஷத்துக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்ம தண்ணியில் டிப் பண்ணி நம்ம ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை வந்து நம்ம எடுத்து விட்டுருக்கணும். நம்ம எல்லாம் ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா இதை லாக் பண்ணிட்டு தான் நம்ம துடைக்க ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 தடவை நம்ம கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பழக்கம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இதை லாக்கை எடுத்து விட்டுட்டு தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் லாக் போட்டுட்டு தான் நம்ம வந்து துடைக்கணும். இந்த ஹெட் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதனால நம்ம சின்ன சின்ன சந்தெல்லாம் கூட ஈஸியாக நம்ம துடைச்சிக்கலாம். அந்த ராடு எல்லா பக்கமும் வளையறதால நம்ம வந்து கட்டிலுக்கு கீழே டீபாய்க்கு கீழெல்லாம் ரொம்ப ஈஸியாக துடைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினா ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் நிறைய வருஷத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வீட்டில் இந்த கொசு தொல்லைக்காக வந்து நம்ம இந்த மாதிரி நெட்லான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை மெஷ் விண்டோ வந்து போட்டிருப்போம். அந்த மெஷ் விண்டோவில் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துடும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமான வேலை. நான் வந்து வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் நம்ம தொடர்ந்து வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த நெட்டில் வந்து கேப் விழுந்துருது, இந்த மாதிரி கிழிஞ்சிருது சம்டைம்ஸ். அதனால் நான் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி இப்போல்லாம் க்ளீன் பண்ணுறதில்ல. இதே மெஷ் விண்டோவாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த விண்டோ வந்து கழற்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்டு விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டு மேலே தூக்கினோம்னா எங்களால் தனியாக எடுத்துக்க முடியும். நான் வந்து இதை பாத்ரூமில் வச்சு லைட்டாக ஷாம்புவோ டிஷ் லிக்விடோ போட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிட்டால் க்ளீனிங் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருது. பாத்ரூம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு வந்து இதை கழட்ட முடியும் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்டாக அந்த மெஷ் விண்டோ வந்து கழட்டுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மெஷ் விண்டோ வந்து வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. வேறு எல்லா மெத்தடுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி வெல்க்ரோ டைப் நெட் இருக்குது அப்படின்னா இதை வந்து அந்த வெல்க்ரோலேருந்து எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஜன்னல், கிரில்லு, சோஃபா, சேரு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் க்ளவுஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பிரிசல்ஸ் மாதிரி இருக்கிறதால க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் அப்படியே கையில் மாட்டிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சேரோட இடுக்குகளில், சோஃபாவோட இடுக்குகள்லாம் வந்து நிறைய டஸ்ட்டு சேரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த க்ளவுஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடும். டஸ்ட்டு பறக்காமல் இதுலேயே பிடிச்சி வச்சுக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வாஷிங் மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. மெயினாக ஜன்னல் கிரில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டிவியெல்லாம் ஈர துணியில் நம்ம தொடச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வீட்டில் ஈர துணியில் தொடச்சு ஒரு சைடு ஸ்க்ரீன் வந்து பிளாக் அவுட் ஆகிருக்கு, அங்கே வந்து படமே நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கு. அதனால் எப்பவுமே இந்த டிவி ஸ்க்ரீனெல்லாம் ஈர துணியில் தொடைக்கக்கூடாது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனியாக ஸ்ப்ரே கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன ஸ்ப்ரே பாட்டில் கூடவே துடைக்கிறதுக்கு ஒரு துணி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரஷ் கூட வருது நம்மளுக்கு. இதை வந்து நம்ம டிவியில் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த கூட வர துணியவை வச்சு நம்ம அழுத்தி துடைச்சி விட்டுக்கலாம். இப்படி நம்ம துடைக்கும் போது டிவிக்கு எந்த டேமேஜும் வராது. தண்ணியில் பிழிஞ்சு துடைச்சோம் அப்படின்னா வாட்டர் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க.
நம்ம இதே ஸ்ப்ரேவை வச்சு நம்ம வீட்டில் லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கிட்லேயே கூட ஒரு ப்ரஷ் வருது, அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஃபோன் எல்லாம் கூட அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். நம்மளுக்கு டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க துணியிலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை துணியை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்ப்ரே. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வந்து நீட்டாக துடைச்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ளீனிங் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது வந்து செட் ஆஃப் 4 வருது. நம்ம கிச்சனுக்கு ஒன்று, அப்புறம் வாஷ் பேசின் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று, டஸ்டிங் ஒன்று, அந்த மாதிரி தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத். வந்து நம்ம வீட்டில் டஸ்டிங் பண்ணுறதுக்கு, கிச்சன் கவுண்டர் டாப்பு, டைல்ஸு, ஸ்டவ்வு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சூப்பராக உறிஞ்சும், அதனால் நம்ம க்ளீனிங் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ரொம்ப நாளாக இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இதை வந்து நம்ம அடிக்கடி தூக்கி எல்லாம் போடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நீட்டாக துவைச்சி மெயின்டைன் பண்ணி நிறைய வருஷத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி பார்க்கணும். அடிக்கடி தூக்கி போடுறது வந்து நல்லதில்லை. ஸோ ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி நிறைய வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு. இப்போ இந்த மிரரில் பாருங்கள், நிறைய அழுக்கு கரையெல்லாம் இருக்குது. இதை வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் குவிக்காக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போல்லாம் நம்ம எல்லார் வீடுகள்லேயுமே ஹேண்ட் சானிடைசர் இருக்குது இல்லைங்களா. இந்த ஹேண்ட் சானிடைசரை யூஸ் பண்ணி தான் இந்த மிரரை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சானிடைசரில் ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும், அது வந்து கண்ணாடியை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடும். கொஞ்சமாக ஹேண்ட் சானிடைசரை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு அந்த கரை இருக்கிற பக்கமெல்லாம் நல்லா தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி அந்த அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்துடும். கண்ணாடி வந்து பளிச்சுன்னு பல பலன்னு க்ளீன் ஆயிரும். நம்ம வீட்டில் புது தொடப்பம் வாங்கினோம்னா அந்த தொடப்பத்திலிருந்து இப்படி பொடி பொடியாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அந்த பொடி விழுந்துக்கிட்டே இருக்கும். டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த பொடி வந்து ஒத்துக்காது, வீடு ஃபுல்லாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் டஸ்ட் ஃப்ரீ ப்ரூம் வந்து கிடைக்குது. நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். இது வந்து நேச்சுரல் நார் கிடையாது, இது பிளாஸ்டிக்கில் இப்படி டஸ்ட் ஃப்ரீ ப்ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நேச்சுரல் தொடப்பம் வாங்கும்போது அது தேஞ்சு சீக்கிரமாகவே சின்னதாயிரும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாளைக்கு வரும். ஒரு தொடப்பம் வாங்கினோம்னா வருஷக்கணக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். சின்ன சின்ன தூஸ் எல்லாம் கூட இது எடுத்துகிட்டு வந்துடுது. நேச்சுரல் தொடப்பத்தை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பிராண்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னா தூஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடுது, நிறைய நாளைக்கு வரும் இந்த தொடப்பம். இந்த டஸ்ட் பேன் பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டிலோட வருது. பேக் பெயின் இருக்கிறவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து பார்த்துடலாம். 2 ரூல்ஸ் தான். நீங்கள் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2வது ரூல் வந்து கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய முதல் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணுன்னால அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி உங்கள் முதல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்கள்லாம் 5 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ₹500 worth அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து நான் இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைப்பேன். இந்த கிவ்அவே வந்து தீபாவளி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ தீபாவளி அன்னைக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து ஸ்மார்ட்டான க்ளீனிங் டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசரும் பார்த்துடலாம். இது வந்து மாப் அண்ட் ப்ரூம் ஆர்கனைசர். நம்ம வீட்டில் இருக்கிற க்ளீனிங் டூல்ஸை எல்லாம் நீட்டாக இந்த ஒரே ஆர்கனைசரில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
நம்ம வந்து இந்த செவத்தில் ட்ரில் தான் பண்ணணும், அப்போ தான் வெயிட் தாங்கும். இந்த மாதிரி ட்ரில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாப் ஸ்டிக்கு, இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி, நம்மளோட மல்டி பர்பஸ் டஸ்டர் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரூம்லலாம் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டிட்டு நம்ம இப்படி தொங்க விட்டுக்கலாம். ஸோ எல்லா கிளீனிங் டூல்ஸும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம அதெல்லாம் அங்கே எங்கே போட்டு வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் லாண்ட்ரி ஏரியாவில் இதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா கிளீனிங் டூல்ஸையும் வந்து மாட்டி வச்சுட்டோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் பவுடரெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிருக்காங்க. பக்கத்துலேயே இந்த மாப் அண்ட் ப்ரூம் ஆர்கனைசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லா கிளீனிங் டூல்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பை பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.